எந்த ஹதீஸ் ஒரு மூமினை திட்டுறதுக்கு அனுமதி இருக்குதா? புகாரி ஷரீஃபிலே திருமதியிலே திருமதியிலே அபூதாவூதிலே எடுத்து காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு மூமினை திட்டுவதற்கு அனுமதி உண்டா? மேடை மேடையாக ஏறி நின்று ஒவ்வொரு மூமின்களையும் ஆலிம்களையும் பெயரை சொல்லி அவர்களின் அந்தரங்க வாழ்க்கையின் குறைபாட்டை சொல்லி கேவலப்படுத்தி சிரிக்க வைக்கக்கூடியவர்களை நான் கேட்கிறேன். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக். புகாரி ஷரீஃபிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினை குறை சொல்வதும் ஒரு மூமினை திட்டி பேசுவதும் பாவம் என்றார்களே. நீங்க எங்கேயாவது ஆதாரத்தை காட்டுங்க. நாங்க பேசுறது நியாயம் என்பதற்கு மன் சத்தர் ஐப முஸ்லிமின் சத்தர் அல்லாஹு ஐபஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமின் குறையை யார் மறைக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய குறையை கியாமத்தில் மறைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்களின் குறைகளை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை முஸ்லிம்களின் மறைவை வெளியே சொல்லி இருக்கிறீர்கள்? சிரிக்க வைக்கக்கூடிய பேச்சாக உங்களது பேச்சை ஆக்கிக் கொண்டு பல பேர்களை அவமானப்படுத்தி குறைபடுத்தி. கொஞ்சம் ஒரு சின்ன ஹதீச காட்டுங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஒரு மூமினை திட்டுறதுக்கு ஹதீச காட்டுங்க. மேடை தூரம் ஒவ்வொரு ஆலிம்களையும் குறை சொல்கிற இந்த கூட்டத்திற்கு நாம் நினைவூட்டுகிறோம், ஒரு ஹதீசை சொல்லட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்களுடைய கண்ணியத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்தி சொன்னாங்க. ஆலிம்களுக்கு பக்கத்துல நீங்க இருந்தா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை பிரகாசமாயிடும். ஆலிம்களுடைய சொல்லை கேட்டால் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். உலமாக்குடைய சகவாசம் உங்களை உயிர் வாழச் செய்யும் மாத்திரம் அல்ல, ஆலிம்களின் சகவாசம் உங்களை சொர்க்க முறையிலும் கொண்டு சேர்க்கும்.